त्र्यंबकं यजामहे सुगंधिं पुष्टिवर्धनम् ऊर्वारुकमिव बन्धनान् मृत्योर्मुक्षीय मामृतात्। हरि ओम श्री सद्गुरुभ्यो नमः। हरि ओम। नन्निलं श्रीमत् तांडवराय स्वामिगळ उपदेशित्तरुळिय कैवल्य नवनीदम என்ற தமிழ் வேதாந்த நூலின் தத்துவ விளக்கப் படலத்தின் 85வது கவியை இன்றைய ஆன்மீக சிந்தனைக்கு நாம் பார்க்க இருக்கிறோம். முதலில் 85வது கவியை படிப்போம். தத்துவ அனுபோகந்தான் சாதித்தல் கேட்டல் என்பார். ஒத்துள பொருள் ஊகத்தால் உசாவல் சிந்தித்தல் என்பார். சித்தம் ஏகாந்தமான தரிசனம் தெளிதல் என்பார். நித்தம் இப்படி செய்தக்கால் நிர்வாணம் பெறுவாய் நீயே. ஞானமடைந்த ஒரு ஆத்ம சாதகர் அவருடைய அந்த ஞானம் உறுதி பெறுவதற்கு தடையாக 3 விஷயங்கள் இருக்கின்றன என்று குரு உபதேசம் செய்தார். அஞ்ஞானம், சந்தேகம், விபரீதம். இந்த 3ஐயும் நிவர்த்தி செய்வதற்கு கேட்டல், சிந்தித்தல், தெளிதல் என்ற 3 உபாயங்களை தொடர்ந்து பின்பற்றி வர வேண்டும் என்று வழிகாட்டினார். கேட்டல் என்றால் என்ன? தத்துவ அனுபோகந்தான் சாதித்தல் கேட்டல் என்பார். சாதித்தல் என்று சொன்னால் ஒன்றை அடைதல் என்று பெயர். தத்துவ அனுபோகந்தான் மெய்ப்பொருளை பற்றி மீண்டும் மீண்டும் கேட்டுக்கொண்டிருப்பது, மெய்ப்பொருளுடைய அனுபவங்களை, மெய்ப்பொருளுடைய இலக்கணங்களை, நான் பிரம்மமாக இருக்கிறேன், நான் சத் சித் ஆனந்தமாக இருக்கிறேன், நான் நாம ரூபங்கள் கடந்து, காலத்தை கடந்து, தேசத்தை கடந்து இருக்கிறேன். இவையெல்லாம் தத்துவ அனுபோகம். ஜீவாத்மாவாகிய நான் கூடஸ்த ஆத்மாவாக இருக்கிறேன், கூடஸ்த ஆத்மாவாகிய நான் பரபிரம்மமாகவே இருக்கிறேன், பரபிரம்மமாகிய நான் சச்சித் ஆனந்தமாக இருக்கிறேன் என்ற இந்த சிரவண விஷயங்கள் தான் தத்துவ அனுபோகம். இதை கேட்டல் குருமுகமாக, சாஸ்திர உக்தமாக, இதை மீண்டும் மீண்டும் கேட்பதற்கு கேட்டல், சிரவணம் என்று பெயர். தத்துவ அனுபோகந்தான் சாதித்தல் கேட்டல் என்பார். இரண்டாவது சிந்தித்தல், மனனம் என்று சமஸ்கிருதத்தில் சொல்லப்படுகிறது. ஒத்துள பொருள் ஊகத்தால் உசாவல் சிந்தித்தல் என்பார். குரு உபதேசம் செய்யும் பொழுது அது நீயாக இருக்கிறாய், தத் துவம் அசி என்று உபதேசம் செய்கிறார். ஜீவாத்மாவாகிய அது பரமாத்மாவாகவே இருக்கிறது. எப்படி அது ஜீவாத்மா பரமாத்மாவாக ஆக முடியும்? லட்சியார்த்தத்தில் கூடஸ்த ஆத்மா சச்சித் ஆனந்தம் அது பரபிரம்மமாக, சச்சித் ஆனந்தமாக இருக்கிறது, அது நீயாக இருக்கிறாய் என்று மீண்டும் மீண்டும் அறிவுபூர்வமாக ஆராய்ச்சி செய்து பகுத்தறிவு கொண்டு விளங்கிக் கொள்வது, குருமுகமாக சந்தேகங்களை கேட்டு தெளிந்து கொள்வது, அதுதான் சிந்தித்தல் என்று பெயர், மனனம் என்று பெயர். ஒத்துள பொருள் காலத்ரயங்களிலும் ஷரீரத்ரயங்களிலும் அவஸ்தாத்ரயங்களிலும் அபிமானத்ரயங்களிலும் அனைத்திலும் மாறாமல் இருக்கக்கூடிய ஒன்று அது சச்சித்தானந்தமாகிய கூடஸ்த ஆன்மா, அதுவே பிரம்மமாக இருக்கிறது. அதான் ஒத்துள்ள பொருள். நாம் சோயம் தேவதத்தன் என்ற ஓமானத்தை பயன்படுத்தும் பொழுது காசி நகரத்து ராஜாவினுடைய முகத்தில் உள்ள மறு தழும்பு அடையாளங்கள், ராமேஸ்வரத்தில் உள்ள ஆண்டியின் முக தழும்பு மருவுக்கு ஒத்திருப்பதனால் இரண்டும் ஒன்றே என்று அவன்தான் இந்த தேவதத்தன் என்ற முடிவுக்கு வருவது போல, ஜீவாத்மாவாகிய இந்த துவம்பதத்தின் லட்சியார்த்தத்தில் கூடஸ்தான்மா சச்சித் ஆனந்தமாக இருக்கிறது. அதுபோல தத்பதத்தின் லட்சியார்த்தத்தில் பரமாத்மா சச்சித் ஆனந்தமாக இருக்கிறது. இது இரண்டும் ஒத்துள்ள பொருள்கள். தொம்பதத்தில் சச்சித்தானந்த கூடஸ்தாத்மாவும் தத்பதத்தில் சச்சித்தானந்த பரமாத்மா இரண்டும் ஒத்துள்ள பொருள், இரண்டும் ஒன்றாகவே இருக்கிறது. ஊகத்தால் உசாவல் சிந்தித்தல், மீண்டும் மீண்டும் கேள்வி எழுப்பி குருமுகமாக சந்தேகங்களை தெளிந்து கொள்ளுவது, மனதில் சிந்தித்து கொண்டிருப்பது, சிந்தனை செய்வதற்கு சிந்தித்தல் என்ற பெயர். சித்தம் ஏகாந்தமான தரிசனம் தெளிதல் என்பார். இப்படி அனைத்து சந்தேகங்களும் தத்பதத்தை பற்றியும் துவம்பதத்தை பற்றியும் அது இரண்டு ஒன்று என்ற அசிபதத்தை பற்றியும் எழுகின்ற அறிவுபூர்வமான பகுத்தறிவுபூர்வமான சந்தேகங்கள் அனைத்தும் தெளிய பெற்று நான் பிரம்மமாகவே இருக்கிறேன் என்ற அந்த ஒரு எண்ணம் உதயமாவதற்கு தெளிதல் என்ற பெயர். இப்பொழுது எப்படி இந்த தூள சரீரத்தை நான் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறோமோ அதுபோலவே இயல்பாக சச்சித்தானந்த பிரம்மமாகவே நான் இருக்கிறேன் என்ற உணர்விற்கு தெளிதல் என்ற பெயர். அந்த எண்ணம் வரும் பொழுது மற்ற எண்ணங்கள் எல்லாம் அடங்கி போகின்றன, நின்று போகின்றன. ஒரே எண்ணம், அது நான் பிரம்மமாக இருக்கிறேன் என்ற பிரம்மாகார விருத்தி அல்லது அகண்டாகார விருத்தி. அந்த எண்ணம் இடைவெளி இல்லாமல் தன் முயற்சியின்றி தொடர்ந்து விளங்க ஆரம்பித்து விட்டால் அதற்கு தெளிதல் என்று பெயர். இது சமாதிக்கு முதல் படி. ஆகவே சித்தம் ஏகாந்தமான நம்முடைய மனமானது தனியாக எந்த விதமான தொந்தரவுகளும் இன்றி, எந்த விதமான எண்ணங்களின் இடையூறும் இன்றி, ஒரே படித்தரமாக இடைவெளியின்றி இருப்பதற்கு ஏகாந்தம் என்று பெயர். சித்தம் ஏகாந்தமான தரிசனம் தெளிதல் என்பார். அப்படி ஒரு எண்ணம் நம்முடைய மனதில் ஓட ஆரம்பித்து விட்டால் நெய்யின் ஒழுக்கு போல ஆஜ்யதாரையா ஸ்ரோதசா சமம் என்று ரமண மகர்ஷி உபதேச சாரத்தில் சொல்லுகிறார்கள். நெய்யின் ஒழுக்கு போல இடையறாமல் தொடர்ந்து இருக்கக்கூடிய அந்த நான் பிரம்மமாக இருக்கிறேன் என்ற எண்ணம், அதான் சித்தம் ஏகாந்தமான தரிசனம் தெளிதல் என்பார். நித்தம் இப்படி செய்த கால் நிர்வாணம் பெறுவாய் நீயே. யாருக்கு இந்த அகண்டாக்கார விருத்தி, பிரம்மாக்கார விருத்தி, நான் பிரம்மமாக இருக்கிறேன் என்ற எண்ணம் இடையறாது தன் முயற்சியின்றி தொடர்ந்து உருப்பெற்று விட்டதோ அவர்கள் அந்த ஜீவன்முக்த நிலையாகிய நிர்வாணத்தை அடைவார்கள். சீடனுக்கு சொல்கிறார், நிர்வாணம் பெறுவாய் நீயே என்று இந்த 85வது கவியை ஸ்ரீமத் தாண்டவராய சுவாமிகள் நிறைவு செய்கிறார்கள். மீண்டும் ஒரு முறை கவியை படிப்போம். தத்துவ அனுபோகந்தான் சாதித்தல் கேட்டல் என்பார். ஒத்துள பொருள் ஊகத்தால் உசாவல் சிந்தித்தல் என்பார். சித்தம் ஏகாந்தமான தரிசனம் தெளிதல் என்பார். நித்தம் இப்படி செய்தக்கால் நிர்வாணம் பெறுவாய் நீயே. இந்த அளவிலே நிறைவு செய்வோம். அடுத்து 86வது கவியை அடுத்த பதிவில் காண்போம் என்று சொல்லி ஓம் ஸ்ரீ சத்குருப்யோ நமஹ. ஹரி ஓம்.